ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காரசார கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மீன் குழம்பு செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். 6-7 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 5 பல் பூண்டு, எல்லாத்தையுமே பச்சையாகவே அரைக்க போகிறோம். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி போதுமான அளவு. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மல்லித்தூள் எடுத்திருக்கேன். இது வந்து நான் வீட்லேயே அரைச்ச மல்லித்தூள். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் பாருங்கள், தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன், கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம புளியை வந்து ஊற வச்சிடலாம். பாருங்கள், ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சிடலாம். ஏன்னா சீக்கிரமாக நம்ம புளி கரைச்சி எடுத்துக்கலாம், இல்லைனா 1/2 hour வெயிட் பண்ணுறதா இருக்கும். அதனால் நான் சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். இது ஊறட்டும். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரியட்டும். 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிடலாம். வெந்தயமும் நல்ல ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் கொஞ்சம் பொரியட்டும். 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். 4-5 பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தட்டி சேர்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசம், அதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கலாம், கட் பண்ண வேண்டாம். நம்ம ஆல்ரெடி பேஸ்ட்டுக்கே வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணி தான் அரைச்சிருக்கோம். அதனால் நான் முழுசாகவே அப்படியே மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்ல கண்ணாடி பதம் வந்துடுச்சு. 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட ஆட் பண்ணிடலாம். தக்காளி வதங்கிறதுக்காக நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இல்லையா, அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கிறோம். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், இது வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் நான் தண்ணி ஆட் பண்ணல. கரைச்சி வச்ச புளி இது கூட சேர்த்துக்கலாம். மூடி வச்சுட்டு 1 கொதி விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், குழம்பு கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ மீன் எடுத்துருக்கிறதுனால நான் வந்து 1 மூடி தேங்காவை நல்லா துருவிட்டு அரைச்சி ஃபஸ்ட்டு வர பால் எடுத்திருக்கேன். மூடி வச்சு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீன் ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் கெண்டை மீன் எடுத்திருக்கேன். மீன் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எந்த மீன் வாங்கினாலும் இதே ப்ரொசீஜரில் செஞ்சு பாருங்கள், குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். மீன் எல்லாத்தையும் இது கூட சேர்த்தாச்சு. 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். மீன் நல்லா வெந்துடுச்சு, சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான மீன் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. எந்த மீன் வாங்கினாலும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.